வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர் வந்து 52cc டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினோடது. இது வந்து நிறையா தடவை நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டோம். இனி வந்து அது க்ளீன் பண்ணி போட்டாலும் ஒர்க் ஆகாத அளவுக்கு உள்ள எல்லாமே பேக்கிங் எல்லாமே போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோமோ இந்த மாதிரி நேரத்தில் புதுசாக கார்பரேட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போடுவோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு பேக்கிங் கிட்டுன்னு தனியாக இருக்குது. கார்பரேட்டர் பேக்கிங் கிட் இது நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வெப்சைட்டில் கூட அவைலபிள் இருக்குது, நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கிட்டை வந்து நம்ம இந்த பேக்கிங் இந்த கிட்டில் இருக்கிற எல்லா பேக்கிங் இது போட்டாலே இந்த கார்பரேட்டர் வந்து புதுசாயிரும். அது எப்படி போடுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக போய் டஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பரேட்டர் இது எல்லாத்தையுமே வந்து பெட்ரோல் இல்லை தின்னர் ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாட்ட போகிறோம். அது எப்படி மாட்டுறதுங்கிறத பார்த்துடலாம். அதில் கார்பரேட்டரை உள்ளே போட்டுக்குங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து தின்னர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெட்ரோல் கூட யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் தின்னர் எதை வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து அதில் இந்த செடிமெண்ட் ஆகிருக்கிற அந்த பழைய ஆயில் இதெல்லாமே வெளியே வரும். தூசியிலிருந்து எல்லாமே ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ப்ரஷ் ஒன்று எடுத்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க, சரிங்களா? சைடில் சுற்றி எல்லா பக்கமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. இப்போ வந்து மேலாப்பில் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். சும்மா இருக்கிற சின்ன சின்ன தூசிகளை சூஸ் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண போறோம். பண்ற ஸ்க்ரூஸ் அதாவது ரிமூவ் பண்ற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே உள்ள தூக்கி போட்டுருங்க. எடுத்துட்டிங்கன்னா இதுதான் கார்பரேட்டர் பல்பு. இந்த பல்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு போக்கில் பிஞ்சு உடஞ்சி போயிடும் ஃபுல்லாகவே. அது எதனாலனா நம்ம பெட்ரோலோ ஆயில் உள்ள செடிமெண்ட் ஆகுது இல்லைங்களா, நாலு போக்கில் வந்து அது இந்த ஃபுல்லாகவே பல்பில் உடஞ்சி போயிடும். இது கிட்டத்தட்ட உடையிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இதெல்லாமே மாற்ற போகிறோம். இது தனியாக எடுத்துருங்க. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன வாஷராட் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. ஏ டு இசட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா, எல்லாமே பிஞ்சிருச்சு. இந்த செட்டு எல்லாமே எந்த அளவுக்கு ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருக்குன்னு தெரியும் பாருங்க. இந்த ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். மேல் சைடும் ஃபுல்லாக கழட்டி எடுத்துடலாம். எல்லையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப அடி வாங்கின கார்பரேட்டர் பார்த்துங்க. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நம்ம உள்ள ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுக்குங்க. சி பெட்ரோலில் சாரி தின்னர் ஊற்றிக்குங்க. எக்ஸ்ட்ரா தின்னர் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண போகிறோம்னா, நல்லா தேய்ச்சி இந்த பழைய இது இருக்கு இல்லைங்களா பேக்கிங்கோட இந்த வேஸ்ட்டு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். இது எப்படி க்ளீன் பண்ணலாம் கையில் போகல அப்படின்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரோட இதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி டைப் எடுத்துக்கங்க. வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்தீங்கன்னா பழைய பேக்கிங் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டை வந்து இதுக்குள்ளே இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு புல்லட் இருக்கும், தெரியுதுங்களா? இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்.
அதுக்கு கீ மாற்றிக்கங்க, சின்ன சைஸ் கீ. இதுக்கு ரொம்ப சின்ன ஸ்ட்ரிப் ஸ்க்ரூ இருக்கும், அதுக்காக சின்ன சைஸ் கீ போட்டுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்க்ரூஸில் வச்சு எடுத்தீங்கன்னா தனியாக கலந்து வந்துடும், தெரியுதுங்களா? இதுதான் இந்த செட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாமே க்ளீன் பண்ணி போடணும். பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கும், இதெல்லாமே லைட்டாக அடைச்சிருச்சுன்னா கூட ஒர்க் ஆகாது. இதெல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் பர்ஃபெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து வச்ச பார்ட்ஸு. இது வந்து மெயின் ஸ்க்ரூஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் அந்த பார்ட்டிகல்ஸு. ஒவ்வொரு பார்ட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் இது எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு, இதெல்லாமே போச்சு. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்ரோல் ஆயிலே ஊறி இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு கெட்டியாக ஆயிரும், உள்ளேயும் வெளியும் போகாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த இருக்கு இல்லைங்களா, இது உள்ளே மேலேயும் கீழே மேலேயும் போயிட்டு போயிட்டு வரணும் கரெக்டாக. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த எலாஸ்டிசிட்டி மாதிரி லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடக்கும். இதுவுமே போயிடுச்சு, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இதோட லைஃப்மே கிட்டத்தட்ட போயிடுச்சு, முடிஞ்சது எல்லாமே ப்ரைமிங் பல்புமே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிட்டு இது தென் இந்த கிட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம புதுசு போட போகிறோம். இதை மாற்றினாலே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒர்க்காக இருக்க ஆரம்பிச்சிடும். பேக்கிங் கிட்டு பார்த்தீங்கன்னா புது கார்பரேட்டர் பேக்கிங் கிட்டு. இதுக்கு உள்ளே அதை நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு நல்லா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா புது ப்ரைமிங் பல்பு, சின்ன வாஷரு, கார்பரேட்டருக்கு வர எல்லா பேக்கிங்கும் இதில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பழசு, இது எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். பட் இது எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இந்த ஃப்ரீனஸ் வரணும். புல்லட்டு திங்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூரிஃபையரு. ஒரு சில கார்பரேட்டருக்கு வரும், ஒரு சில கார்பரேட்டருக்கு வராது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கார்பரேட்டருக்கு வந்து ப்யூரிஃபையர் கிடையாது, பட் அதனால் இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. இது எப்படி வந்து இதில் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்டியுமே நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியும் ஹோல்ஸ், தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கிறோம், நீட்டாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோம் பர்ஃபெக்டாக. இப்போ வந்து இதில் புல்லட் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னா, புதுசாக இருக்கிற புல்லட்டை போட போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன புல்லட் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து போட்டுக்குங்க, ஓகேவா? ரெண்டாவது இதுதான் வந்து புல்லட்டை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிற ஒரு சின்ன இது. இதுக்குள்ள இந்த சின்ன இதை போட்டுக்குங்க, ஓகேவா? போட்டு இந்த குட்டி ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுக்குங்க. இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போடுறது, ஏன்னா ரொம்ப மைன்யூட் பார்ட்டிக்கல். நம்ம எடுத்து வச்சிட்டோம், வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன இது இருக்குல்ல, தெரியுதுங்களா? சின்ன ஒரு பல்ஜான மாதிரி இந்த இடத்துல தான் வந்து அந்த ஸ்ப்ரிங் கரெக்டாக உட்காரணும். இந்த இடத்துல இதுக்கு ஹெல்ப்புக்கு வேணால் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கையில் எடுத்துக்கங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் கையில்
வச்சு நல்லா போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸ்க்ரூ போட்டுட்டோம், டைட் பண்ணிடுவோம். ஓகே, தெரியுதுங்களா, ஃப்ரீனஸ் வரணும். இதை உள்ளே அமுத்துனீங்கன்னா இந்த பக்கம் சைடு ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அடுத்தது இந்த செட்டோட ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற இந்த இதையும் முடிச்சிட போகிறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது இது வழியாக ஏர் ஊதுனீங்கன்னா இது வழியாகவும் வரும், இது வழியாகவும் வரும். எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டு தான் போடணும். இந்த சைடில் ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சைடு ஏர் வந்து ஊதுனீங்கன்னா இது வழியாக ஏர் வரணும். அப்போ தான் பிளாக் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போது வந்து இது சைடில் என்னென்னா இது வந்து கார்பரேட்டர் சைடு வருது, இது வந்து இன்சுலேட்டர் சைடு வருது. ஆக்சலரேட்டர் வர எப்பவுமே இந்த பக்கம் சைடு தான் வரும். சரிங்களா, இது எந்த அளவு எந்த மாதிரி போடணும்னா ஆக்சிலேட்டர் சைடு இந்த பக்கம் வர மாதிரி. எப்படின்னா இது வந்து கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் சைடு வர்றது, இது வந்து இன்சுலேட்டர் சைடு வர்றது. அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிங்க. இதுக்குண்டான ரெண்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டு இந்த ஃப்ரீனஸ் இருக்கான்னு பாருங்கள், இந்த ஃப்ரீனஸ் வரணும். ஓகேவா, இப்போ ரெடி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட்டில் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இது கழட்டி வச்சுருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த புது இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து நியூ இது. இது வந்து உள்ளே போட்டு இதுவும் ஊதிக்கிங்க ஏரில் வாய் வச்சு, உள்ளே போட்டு அழுத்தி விட்டுங்க. அவ்வளோதான், இந்த பார்ட் முடிஞ்சுது. இதுக்குண்டான பேக்கிங்கே வைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட் பேக்கிங் இதை கரெக்டாக அதுக்குண்டான அச்சில் வச்சுட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பேக்கிங்கு அதுக்குண்டான அச்சில் வச்சுட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு இப்படி வச்சுக்கங்க. எல்லாமே கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான பேக்கிங், இதுக்கும் மேலே இந்த மாதிரி மேலே வரணும். சரிங்களா, இந்த ரெண்டு இதில் இதில் வரணும். இதுக்கு மேலே இதுக்கு அடுத்தது, அதுக்கும் மேலே இந்த பார்ட் வரணும். இதில் இந்த புல்லட்டு வரணும். புல்லட் இப்படி வச்சுக்கங்க, இந்த பார்ட் எடுத்துகிட்டு வச்சுட்டு இதுக்குண்டான ஸ்க்ரூஸ் வந்து போட்டுக்குங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு ஸ்க்ரூவை போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் வைங்க. தெரியுதுங்களா, எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் டைட் கொடுக்கணும். ஒரே சைடு லாக் பண்ணக்கூடாது.
பண்ணிட்டோம். கடைசியாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது, இதை வந்து சைடில் போட்டு டைட் வச்சுக்கங்க. இனி வந்து என்ஜினில் போட்டு இதை ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கார்பரேட்டர் கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து புது கார்பரேட்டர் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கார்பரேட்டர்